ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் வருத்தப்படுத்த ஜெய்ட் சங்கத்துக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம படக்கண பதினேழு அதாவது சடன்லி செவன்டின்ற ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம் ஒன்லி என்னென்னா நமக்கெல்லாம் டென்ஷனா சின்ன கிட்டே இருக்கிற போரில் போட்டு உடைப்போம் இல்லைனா கூட பிறந்த மாடு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டை தூக்கி போட்டு மிதிப்போம் ஆனால் இந்த மூவியில் வகை வகையாக பலகாரம் ஸ்நாக்ஸ்ன்னு திங்க ஆரம்பிச்சிருவா இப்படி கண்டு திங்கிற ஹீரோயின் டிவியில் காட்டுற ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட அந்த சாக்லேட்டால் இருபத்தேழு வயசில் இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே அவளோட பதினேழு வயசுக்கு டைம் டிராவல் ஆகி போகிடுறா இதனால இவளுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு எப்படி மறுபடியும் இருபத்தேழு வயசுக்கு மாறுவான்றது தான் இந்த மூவியில் பார்க்க போகிறோம் வாங்க மூவி உலகத்துக்குள்ளே போயிடலாம் ஓப்பனிங்லாம் நம்ம ஹீரோன வாயான ஓப்பன் பண்ணி லிப்ஸ்டிக்லாம் பூசிக்கிட்டு சிவ சிங்காரி கிச்சனில் பருப்பு சாத கிண்டிக்கிட்டு இருக்கா யாருக்காக இப்படி குத்துக்கெல்லாம் குக்கிங் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான் அதாவது நம்ம ஹீரோவோ ஹீரோனோ பத்து வருஷமாக லவ் பண்ணி ஒரே வீட்டில் லிவிங் டுகெதரில் தான் இருக்காங்க நம்ம ஹீரோ பேர் ராஜா ஹீரோயின் பேர் வனஜா ஸ்கூல் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணதே என்னவோ நம்ம ஹீரோ தான் ஆனால் மனுஷன் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் ஐ லவ் யூனு சொன்னானே தவிர அதுக்கப்புறம் சொன்னதே இல்லை வேலை பிஸ்னஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் ஹீரோயினை கூட கண்டுக்காமல் இப்போ இவன் என்னத்துக்கு எப்படி மினிக்கிட்டு சமைக்கிறானா ஹீரோ பேக்கில் ஒரு டைமண்ட் ரிங் இருக்கிறத பார்த்துருப்பா நம்மளால நமக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல அதான் சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருக்கான் எப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போவான் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு தான் இவ்வளோ மினிக்கிட்டு நிற்கிறா அப்புறம் ஹீரோவை சாப்பிட வர இவ்வளோ சாப்பிட வச்சுட்டு பல்ல காட்டிட்டு சரி எப்பங்க போகலான்னு கேட்கறா எங்க போகணும்னு இவனும் கேட்க சும்மா தெரியாத மாதிரி நடிப்பீங்களே எனக்கு தான் இந்த சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல உண்மையை சொல்லுங்க நீ இவளும் பிளேடு போடு உனக்கு அடுப்பகி பருப்பு சதத்தை கொண்டு பரட்ட மண்டிலேயே எரிஞ்சிருவேன் யாருக்காம டைரெக்டா சொல்லிடுன்னு இவங்க சொல்லு ஆட என்னங்க அதான் எனக்கு ப்ரோபோஸ் பண்ண முதல்லலாம் வாங்கி வச்சிருக்கீங்களே இதுக்கு எதுக்கு சர்ப்ரைஸு வா வன ஜாவா வா 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 வன ஜாவான்னு கூப்பிட்டா நான் உங்க பின்னாலேயும் வந்து மாட்டேனா நீ வா சொல்ல அவனும் பேந்த பேந்த முடிச்சுட்டு அப்போ நீ என் பேக்கில் இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு தான் இப்படி உளறிட்டு இருக்கியா இது உனக்கு இல்லடி பீத்து பீத்த சிரிக்கி என் சொட்டப்பாசி இருக்கான்ல அவனோட ஆறாவது பொண்டாட்டிக்கு வாங்க சொல்லி என்கிட்ட காசு தந்தான் அதான் வாங்கி கொடுக்கேன் ஒழுங்காக வயிறு முக்க தின்னுட்டு வீட்டில் கடை மோதிரத்துக்குலாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக்கு யோ அவன் பொண்டாட்டிக்கு எதுக்கியா நீ வாங்கி கொடுக்குறேன்னு இவ்வளோ தனியாக புழம்பிக்கிட்டு விடிய காலையிலே போட்ட மேக்கப்பு வீணாக போயிட்டேன்னு மான உளைச்சலில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஸ்கெட்டு சாக்லேட்டுன்னு தின்னுட்டு தீக்கு அப்போ கலைஞர் டிவியில் அற்புத சாக்லேட்னு ஒரு விளம்பரம் வருது அதில் ஒருத்தர் சாக்லேட்டை தூக்கிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டமாக நடந்து இதில் இருக்கிற சாக்லேட்டை தின்ன போதும் உங்கள் இளமக்காலம் உங்கள் காலடியில் கிடக்கும் ஒன்று இவனும் பில்ட்அப் பண்ண நம்ம திங்காத சாக்லேட்டானு இவளும் டிவியில் தெரியிற நம்பருக்கு ஃபோனை போட்டு அந்த சாக்லேட்டையும் ஆர்டர் பண்ணிடுறான் அடுத்த நாள் நீ இருநா டவுலி கல்யாணத்துக்கு காரில் போய்கிட்டு இருக்கா அப்போ மாற மாதிரி ஒருத்தனோ வண்டியை மறைச்சி ஏமா இந்த சாக்லேட் ஆர்டர் பண்ணல பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டு இருந்து போயிட்றான் இப்போ வந்து வந்து அந்த சாக்லேட் கம்பெனியோட ஓனர் இவ்வளோ என்னடா நட் ரோட்ல எல்லாம் டெலிவரி பண்ணுறீங்கன்னு இவ்வளோ அந்த சாக்லேட்டை காருக்குள்ளேயே வச்சுட்டு டவுலியோட கல்யாணத்துக்கு போகிறா அங்கே ஹீரோவும் வந்திருக்கான் என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே காலேஜில் ஒன்னா படிச்சவங்க டோலியோ கல்யாணம் பண்ணோமா மாப்பிள்ளையை பார்த்தோமான்னு இல்லாமா ஹீரோனே ஈரோவை ஸ்டேஜுக்கு இழுத்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரை தான் காதலிச்சுட்டு இருக்காங்க நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்க எல்லாரும் ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்க ஹீரோயினா வைக்கப்பட்டுட்டு நிற்கிறா ஆனால் இந்த ஹீரோ பயிலும் ஆ அதெல்லாம் பண்ணும்போது பண்ணலாம் எனக்கு இப்போ வேலை இருக்குன்னு அரைக்குற பதியில் சொல்லிட்டு இருந்து போயிடுறோம் இவன் எப்படி சொல்லிட்டு போனது ரொம்ப கேவலமா போச்சு இவ்வளோ கோவமாக ஹீரோ பின்னாலே போக

திங்க ஆரம்பிச்சிருவால அப்படி திங்க என்ன இருக்குன்னு பாக்குறா அந்த சாக்லேட் டப்பாவும் கிடைக்குது எடுத்து திங்க திடீர்னு ஹீரின் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படியே கொண்டு போய் முன்னாடி போன கார்ல இவன் போது அப்பதான் பழையபடி நிதானத்துக்கே வாரா அந்த கார் காரணம் வண்டி நிறுத்தி இவ கிட்ட பிரச்சனை பண்ணா இவளுக்கு சுத்தி எல்லாமே மங்களா தெரியுது இவ்வளவு காரை விட்டு இறங்கி அந்த கார் கார் சொட்டையின கூட கண்டுக்காம கார் கண்ணடியில அவ மூஞ்ச பாத்து என்னைய மூஞ்சி இப்படி ஆக்கிட்டு போலம்பிட்டு அவ காரைய விட்டுட்டு அவ பாட்டுக்கு ரோட்ல ஓடுறா அப்போ பையனும் இந்த கார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேலண்டர் போதீஸ்ல இருந்து கொடுத்தாங்கன்னு நீட்டா அவளும் அதை பார்த்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு தானே கேக்குறா ஐயா என்ன பகல்லயே குடிச்சிருக்கியா இல்ல பத்து வருஷ கோமலை கிடந்தியானு இவன் கேக்கு அப்ப இருந்து போனு வருது இவ்வளவு பார்த்துட்டு அம்மா டிவியா இம்மா மொழிகா ஐயா உனக்கு டிவிக்கும் வித்தியாசம் தெரியாதான்னு அந்த பையனே காலையும் அட்டன் பண்ணி கொடுக்குறான் இவ்ளோ கால பேச அப்படாது நம்ம டோலிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி எங்கடைய போய் தொலைஞ்சா என்ன வந்து கூப்பிட்டு போட்டீன்னு அந்த கேலண்டர் பையன் கிட்ட அந்த இடத்தோட அட்ரஸ் கேட்டு டோலிட்ட சொல்ல அவளும் வந்து இவள ஹீரோ வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடா

அங்க இருக்குற ஐபேட் ஒண்ணு எடுக்குறா அது ஹீரோவோட ஐபாடு என்னடி இது சின்ன சைஸ் ஸ்லேட்டு மாதிரி இருக்கு சரி இதை நானே வச்சுக்கிறேன்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டு பதினேழு வயசு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திகிட்டு சரி ஊர் சுத்துவமான இவன் டோலிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா அப்ப அங்க ஹீரோவோ வந்து இவன் பிரேக்அப் பண்ண கவலையே இல்லாமல் பல்ல பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான்னு குழம்பி போய் அவரை தனியாக கூட்டிட்டு வந்து இன்னத்துக்கு இப்போ மொதல் பிரசவத்துல ரெட்ட புல்ல பிறந்த மாதிரி இம்புட்டு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க டே பாக்ஸ் கிட்டிங் தலையா நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா நீ என்னடா என்னைய ப்ரேக்அப் பண்றது நான் சொல்றேன்டா என்னை எனக்கு நீ தேவையே இல்லைன்னு இவள் தலைவர் ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்கா சூப்பர் மச்சின்னு டோலியாக அவள் பண்ணுற செர்டிக்கெல்லாம் ஜாலரா அடிச்சிட்டு ஃபோனில் அதை வீடியோவோ எடுத்து வச்சுக்கிறா அவளே வசனலாம் பேசிட்டு டை டோமரு அக்கா இப்போ வெளியே போகிறேன் வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்ன லவ் பண்ணி ஏமாற்றுனாலோ அதுக்கு இந்த வீடை எடுத்துக்கிறேன் கணக்கு சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு வாட்டி தலைவா படம் பார்க்க போகலான்னா அவளை இழுத்துவிட்டு இவள் போக இருக்க இவள் ஓலறதெல்லாம் கேட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிருது அப்புறம் இவ்வளோ டோலி ஒரு பீச்சுக்கு வர அங்கே ஒரு கும்பல் பார்ட்டி பண்ணுது இவங்களும் அங்கே போய் ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் கூத்தடிச்சுட்டு ஏதோ இவ பெரிய அம்பானிக்கு அக்கா புள்ள மாதிரி அந்த ஐப்பாடியோ ஒரு பொறுக்கி பையலுக்கு தானமா கொடுக்க அவனும் எந்த ஒரு இழிச்சவா இவனு அதை வாங்கிட்டு ஓடிடுறான் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவ தலையை சுத்த பார்த்தா ஹீரோனுக்கு கொஞ்சமா கொஞ்சமா சூனிய நினைவு வருது மறுபடியும் இருபத்தேழு வயசுக்கே வந்துடுறா சுத்தி முத்தி பார்த்து ஆட்டம் போட்டுட்டு இருந்த டோலியா அல்லைக்கா இழுத்துட்டு வந்து நார முதுவி எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல என்ன எதுக்கு நீங்க இழுத்துட்டு வந்தான்னு கேட்குறான் ஹீரோயின் பேசுகிறத வச்சே அவள் பழையபடியும் மாறிடான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ஆடியே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ தான் என்னை இழுத்துட்டு வந்தேன் இந்த அப்பா அரை காலையிலேருந்தே நீ பண்ண அலப்பறையானே ஹீரோயின் ஹீரோ கிட்டே சவால் போட்ட வீடியோவா அவ காமிக்கா அதை பார்த்து இவ்வளோ ஏன்டி ஆன்டி என்னடி சொல்கிறேன் என் கிட்டேயே பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்தேன் நீ இவா பார்த்துற கரெக்டாக ஹீரோ இருந்து ஃபோனை வருது இவ்வளோ பயத்தோடு எடுத்து பேச அவனும் சரி நானும் இவ்வளோ நேரமாக யோசிச்சு பார்த்துட்டேன் நீ சொன்ன மாதிரி நானும் வீட்டை விட்டு போய்ட்டுறேன் ஆனால் அந்த ஐப்பாடை மட்டும் எனக்கு கொடுத்துரு அதில் தான் என் வேலைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னு சொல்ல இவளும் ஐபேடா என்ன ஐபேடுன்னு கேக்குறா இது என்ன ஐபேடான்னு அவனும் கத்து ஐபேடா அது இதோ இங்க தான் இருக்கு தாரே தாரேன்னு சொல்லி போனை வச்சுட்டு பேகு ஃபுல்லா தேடுறா ஐபேடு ஒரு பொறுக்கி பைய கிட்ட கொடுத்தோன்னு அவளுக்கு ஞாபகமே இல்ல இவ்வளவு டோலி கிட்ட கேக்கு எனக்கு இங்க தெரியும் அதை கண்டுபிடிக்கணும்னா நீ பழையபடி படி பதினேழு வயசுக்கு மாறினாதான் உண்டுன்னு சொல்றா ஓ அதான் விஷயமாண்ணா அவளும் காரை ஏறி ஸ்பீடாக போய் தடால் புடல்னு பிரேக்கை போட்டு பாக்குறா ஏன்னா காலையிலேயே இவன் போட்டு முன்னாடி போன ஒரு வண்டியை இடித்தினால்தான் இவன் பத்து நாலு வயசுக்கு மாறிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா முட்டி முட்டி பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்போ திட்டர்ன்னு போலீஸும் அங்கே வந்து ஹீரோனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா காலையில் ஒரு வண்டி இடிச்சாலும் அந்த கேஸ் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் டோலியும் இதை ஹீரோ கிட்ட சொல்ல அவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோனை காப்பாற்றான் இந்த சாக்லேட் பாக்ஸ் காரில் கிடந்துச்சுன்னா அவள் கிட்ட கொடுக்க இவளோ பயந்துட்டு ஐயோ அடுத்த ஐப்பாடை பற்றி கேப்பான்னு நின்று டென்ஷனாக்கி அந்த சாக்லேட் எடுத்து தீவா முழுங்கிட்டு அவனும் உடனே சரி ஐப்பாடு எங்கன்னு கேட்குறான் இவளும் உடனே அவனை கட்டி பிடிச்சி காலையிலே தோதில்ல பேசிட்டு என்ன விட்டுட்டு போவாத மச்சா நீவ கத்திரியாலை இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் அவ்வளவு டக்குன்னு பதினேழு வயசுக்கு மாறி அடச்சி தள்ளிப்பா எதுக்கடையாட்டு கண்டுபிடிச்சு அங்க இருந்து போயிடுறா இதெல்லாம் டோலி ஒரு மணி பார்த்துட்டு இருக்கா அப்புறம் ஹீரோவோ அந்த ஐபேட்ல இருக்கிற ஜிபிஎஸ் மூலமா அது இருக்கிற லொகேஷனே ட்ராக் பண்ணி போக பார்த்தா அது ஒரு கசப்பு கடையில் இருக்குது அந்த கடைக்காரனும் ஐபேட்ல மிளகு ரசம் வைப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்போ அவன் இருக்க பெரிய கத்தியை பார்த்து பயந்துட்டு சார் சார் அது என்னோட ஐப்பாடு தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார் அதுக்கு பத்தில காசு வேணா தாரேனேவன் சொல்ல அந்த குண்டுனும் ஓ அப்படியா அப்போ ஒரு லட்சம் ரூபாய் தாந்துட்டு இதை எடுத்துட்டு போன்னு சொல்றான் டே குண்டா அதுக்கு நான் புதுசாவே ஒண்ணு வாங்கிட ஒழுங்கா ரேட்டை குறைச்சி சொல்றான் இவன் கத்து ஓ இங்கிட்டே கத்திரியா இப்ப என்ன இந்த ஐப்பாடு தானே வேணும்னு அது ரெண்டும் உடச்சி இந்தா எடுத்துட்டு போனும் அவன்ட்ட கொடுக்கும் இதுக்கு பருத்தி மூட்டை கூடும் இருந்திருக்கலாமே என்ன பொங்கிக்கிட்டு கத்துனா வெட்டுவான் வெட்டினாலும் வெட்டிடுவான் இதுக்கு ரொம்பன்னு வாயை மூடிட்டு அவனும் போயிடுறோம் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ட்ரெயினில் கட்ட குஸ்திக்கிறித்து மாதிரி மண்டியில கட்ட மூடி வெக்க வச்சுட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கா அந்த ட்ரெயினில் தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் இருக்கான் இவன் பேரு இடியாப்பம் இவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு க்ரஷ் வர ஆ அவன் திரும்பி பார்க்கணுன்னே இவனை சைட் அடிச்சிட்டே நீ இருக்கிறா இதை பார்த்து இடியாப்பனோட டொலனும் மச்சி அந்த புள்ள உன்னை தாண்டா பார்க்கறான்னு சொல்ல இவனை திரும்பி பார்க்கா அவனும் சின்ன பிள்ளைல நல்லா வரைவா இல்லையா அதனால ஒரு பேப்பர் எடுத்து அவனை சைட் அடிச்சுட்டு அச்சு அசலை அவனை வரைய அவனும் வச்சுக்கன்னு வாங்கம்மா அவளே பார்த்துக்கிட்டு நிக்கிறான் அவன் டோர் சொல்லணும் ஹீரோனுக்கு தெரியாம அவள ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சைட் அடிக்க டக்குன்னு ஹீரோனுக்கு தலையில சுத்தி பழையபடி இருபத்தி ஏழு வயசுக்கே வந்துடுறா இவளோ எங்க நம்ம வந்திருக்கோம்னு புரியாம அங்க இருந்து எந்திக்க இடி அப்பாவோ நம்ம கிட்டதான் வர போலன்னு சிலிப்பிக்கிட்டு அவ கிட்ட பேச போக அவள இவன் மதிக்காம அவ பாட்டுக்கு போயிடுறா டொலனும் என்ன மச்சா பல்புன்னு விழுந்து விழுந்து சிரிக்கா அவனும் முறைச்சுக்கிட்டு அவ விட்டுட்டு போன ட்ராயிங் எடுத்து பாக்குறான் அப்படியே அச்சோசல அவனை வரைஞ்சு வச்சிருக்க இப்படியாவது இவளை மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு இவனும் அந்த டிராயிங்கையும் டோலன் ஹீரோ அவன் அமைஞ்சிட்ட போட்டோ விட அது நல்லா வைரல் வாங்கிருது இந்த சைடு ஹீரோவா அவன் உடஞ்சாய்பாடுல இருக்கிற ப்ராஜெக்ட் டிசைன் எல்லாம் அவன் எப்படி இருக்கான் அவரும் இதெல்லாம் ஒரு டிசைன் ஆயானு அவனை காரி துப்பிட்டு இது அப்போ அப்லோட் பண்ண ஹீரோன் டிராயிங்கனா இப்படி இருக்கணும் யா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது இதை வரைஞ்ச புள்ளதான் வரைஞ்சு கொடுக்கணும்னு அவர் சொல்லு ஹீரோன் போட்டோ இருக்கிறத பார்த்து இந்த குந்தானி என்ன இதுல ஒரு மார்க்கமா இருக்கான்னு யோசிச்சு உண்மையிலேயே இவத்தான் வரைஞ்சிருப்பாளான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் வீட்டுக்கு கூட்டிட்டு நின்று ஒளிஞ்சுப்பா இல்லையா அதனால நடந்ததெல்லாம் சொல்லி அப்படியே தின்னு இதுதான் நீ பதினேழு வயசு பொண்ணு மாதிரி நடந்துக்கிற நீ அவ கரெக்டா சொல்லு இருணும் இதா மேட்ரா அப்ப எனக்கு இந்த சாக்லேட்டா வேண்டான்னு அவ இத எங்கேயாச்சும் தூர கொண்டு போய் போட்டுறேன்னு இவ இந்த சாக்லேட் எடுத்து அவ பேக்ல வைக்க அதுல இருந்து ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் டோலி எடுத்து வச்சுக்கிறா அந்த நேரம் ஹீரோ கிட்ட இருந்து போனு வருது அவனு எனக்கு ஒண்ணு உடனே பாக்கணும் இப்போன்னு சொல்ல இவ்வளவு மச்சனுக்கு லவ் மூடு வந்துருச்சு போலன்னு நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு காத்தலன் கூட காலன் சூப்பு குடிக்க இவா கடையில இருக்கு அங்க ஹீரோ வேசிட்டு போலியும் தோணிக்கு கூட்டிட்டு வந்து அவ வரைஞ்ச போட்டோவை காட்டி இதே போல எனக்கு டிசைன் வரைஞ்சி தாரணும் அப்படின்னு இவன் அவளும் ஓ இது அந்த பதினேழு வயசு பொண்ணு பண்ண வேலையானு யோசிச்சு அப்போ இதுக்கு தான் வந்தீங்களா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ அந்த அசிஸ்டன்ட் பிள்ளையோ சார் இவ கிடக்கா கழிச்சிட நானும் நல்லா வரையவேன் என் பாருங்க பாருங்கன்னு இவ ஹீரோவை ஒரு சிட்டு பேசிட்டு இருக்கு இதை பார்த்தா ஹீரோன்னு பொங்கிக்கிட்டு சரி வரைஞ்சி தாரேன்னு சொல்லிடுறான் ஆனால் இரனுக்கு இந்த வயசில் ட்ராயிங்லாம் டச்சு விட்டு போச்சு இவ்வளோ திணறிட்டே உடனே கக்கூஸ்குள்ளே ஓடி அவள் ஃபோன் ஆன் பண்ணி அவளே அவள் வீடியோ எடுக்கிறா இந்தாடி பத்தன வயசு பாப்பா நீ ஆல்ரெடி தேவையில் வேலை நிறையா பண்ணுற ஆனால் இப்போ எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் வெளியே இருக்கான் பற்றியோ ஒரு க பாக்ஸ் கட்டிங் பண்ணி அதான் என்னோட காற்றுல நான் உனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் வரைஞ்சி கொடுமா உனக்கு புண்ணியமாக போகணும் வீடியோவில் பேசிட்டு லிப்ஸ்டிக்காக வச்சு கக்கூஸ் கண்ணடியில் ஃபோன் வீடியோவை பாருன்னு எழுதி பேக்கில் வச்சிருந்த சாக்லேட்டையும் ஒன்று எடுத்து திங்குறா கொஞ்ச நேரத்தில் படி எப்படி பதினேழு வயசுக்கு மாதிரி கண்ணடியில் போஸ்ட் கொடுத்துட்டுனேக்கா அதில் வீடியோவை பாருன்னு இருக்கு இவ்வளோ அதை எடுத்து பாக்குறா ஓ இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா நீ இவ்வளவு வெளியே போய் ஹீரோ கிட்டே சொல்லுப்பா பாக்ஸ் மண்ட வரையணும் உனக்கு நீ கேட்க அவனோ அவ வரைஞ்ச படத்தை காட்டி இதே போல அது இடிய பாக்கோன்னு தானு கண்டுபிடிச்சி அடா என் செல்லு புட்டி இவன் தானே இவனை நான் எவ்வளவு தேடிட்டு இருந்தேன் ஓ இதான் அக்கௌண்டா அப்படின்னு இவ்வளவு பள்ளி இழிச்சு பார்த்துட்டு சரி அப்போ நான் என் ஆளை பார்க்க போறேன் படம் வரையெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்லை

கண்ட கண்ட நாயெல்லாம் போய் இந்த பொண்ணு கிஸ் அடிச்சுட்டு சுத்துதேன்னு அவளை நினைச்சா அவளுக்கே கேவலமா இருக்கு அடுத்த நாள் அகுது இவளே வடோலி கிட்ட நேற்று நடந்ததால சொல்லி போலம்பி அடியே மச்சனுக்கு எப்படியாவது இந்த டிராயிங்க வரைஞ்சு கொடுக்கணும் அதனால இப்போ நான் ஒரு சாக்லேட் திங்குறேன் அந்த கிரிக்கி வெளியே வருவா அவ கிட்ட டிராயிங்க வரைய சொல்லு அப்படியே அவ வரைய மாட்டேன்னு சொன்னானா இந்த கயிறு இதெல்லாம் அவளை கட்டி போட்டுருன்னு சொல்லு அவளும் சல்பி மாற்ற மச்சி நான் பாத்துக்கிறேன்னா அவளை அந்த சாக்லேட்டை திங்க வைக்கிறா அவளு தின்னுட்டு அந்த பதினேழு வயசு புள்ளியே வெளியே வர வரைஞ்சி தர சொல்றா அவளும் முடியாதடி டி சொல்லிடுறா இருட்டி உன்னை கட்டி போடுறேன்னு இவளும் கயிறு எடுக்க பார்த்தா ஹீரோயின் இவளை தொக்கா பிடிச்சி நாலு சுத்தி சுத்தி மூடிச்சு போட்டு உண்மையை சொல்லு எதுனால அவள் உடம்புல என்னால் நிரந்தரமாக இருக்க முடியலன்னு கேட்க அவளும் எனக்கு தெரியாதுன்னு மறுப்பா அப்போது உனக்கு பெருசாக தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரெண்டு கோழி ரக்கி எடுத்து அவள் காலைல கிச்சி கிச்சி மூட்டா அவளோ தாங்க முடியாமல் கெக்க புக்க கெக்க புக்குன்னு இழிச்சிக்கிட்டு எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறேன் இப்படி சாக்லேட் தின்னு தான் அவள் உடம்புல இருப்ப அப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நீ போயிடுவேன்னு சொல்ல அவளோ சரி மீதி சாக்லேட் எங்கன்னு கேட்குறா சத்தியமாக தெரியாது ஏன்ட்டோ ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு இவளும் ஒளறி வைக்க அவளோ அதை எடுத்துகிட்டு தின்னுட்டு பழையபடி அப்பத்த போய் பாக்குற அவனே வெளியே அவன் டோழர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி ஊர் சுற்றிட்டு கடைசியாக ஒரு வெட்ட வெளியே டென்ட் டென்ட்டு போட்டு எல்லோரும் உறங்குறாங்க அப்போ எடியாப்பமாக இது வாழிப்பா வயசுன்னு அவன் கூட கொஞ்சிட்டு இருக்கு அவளும் வாட்சை பார்க்குறா அஞ்சு மணி நேரமும் முடிய போகுது இவளை அவனை தள்ளி விட்டுட்டு அவசர அவசரமாக வெளியவும் வந்து அவ ஃபோனில் வீடியோவாக ஆன் பண்ணி நீ கேட்ட மாதிரி ட்ராயிங்கை வரைஞ்சித்தார் ஆனால் எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு உள்ள டென்ட்ல இருக்கான்ல அவன் தான் என் ஆள் அவனுக்கு ஒரே ஒரு உம்மா மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ்னு ரெக்கார்ட் பண்ணுறா அப்புறம் இருபத்தேழு வயசு ஹீரோயினும் அந்த வீடியோவை பார்த்துட்டு

பதினேழு வயசு கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை இப்படி வாய்ஸ் மெசேஜா போட்டு விட்டுருவாங்க இருபத்தேழு வயசு ஹீரோயின் பதினேழு வயசுக்கு நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்கா இந்த டிராயிங்க முடிக்கிற வரைக்கும் நீ அந்த காவாலி பையில பார்க்க போக கூடாது அப்படி மீறி போனேன்னா நான் சாக்லேட் திங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா இதனால பதினேழு வர வழி இல்லாம தூங்காம கொல்லாம இருந்த எல்லா டிராயிங்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஹீரோ கம்பெனியில சப்மிட் பண்ணு ஹீரோயின் ரேஞ்சே மாறிடுது ஏன்னா டிராயிங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆகிருச்சு ஹீரோயினுக்கு பாராட்டு குவிஞ்சு தள்ளனாலும் ஹீரோ கிடைக்கலலா அந்த மன கஷ்டத்தில் இவ்வளவு வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ கேசட் போட்டு பார்க்குறா அது ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண வீடியோ தான் இவ்வளோ அதை பார்த்து ஒரு காலத்துல சுத்தி முத்தி வந்தவன் இப்போ சுத்தமாக கண்டுக்க மாட்டானேன்னு கதறி அழுது டென்ஷனில் கண்டுத்தையே இவ தின்னு தெரியாமல் தெரியாம அந்த சாக்லேட்டையும் எடுத்து தின்னுடுறா அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்திலே பதினேழு வயசு சென்ற வெளியே வந்துடுறா ஓடிட்டு இருக்கிற வீடியோ பார்த்து அவள் கண்ணில் இருக்கிற கண்ணீரியோ பார்த்து இதுக்கு எப்படி அழுதுருப்பான டோலிக்கு போனை போட்டு இருபத்தேழு வயசுல எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கா ஹீரோ ஹீரோக்காகத்தான் கண்ணீர் வெடிக்கிறானு எல்லாத்தையும் சொல்றா நம்ம பொண்ணுங்க லவ் பண்ணி ஒருத்தனை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணாலும் அவனை விட்டு கொடுக்காம நம்ம தான் தப்புன்னு கதறி அழுகிறோம்னா அதே மாதிரிதான் ஹீரோயினும் போல இவ்வளவு குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டு விட்டுடுறா அப்புறம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு இருபத்தேழு வயசு அந்த வாய்ஸ் மெசேஜ போட்டு கேட்க அதுல ஏன்டி எதுக்கடி உன மதிக்காம போனவன நினைச்சி மூக்க வடிச்சிட்டு இருக்க பழையபடி வரைய ட்ரை பண்ணு இது உன் வாழ்க்கை உன்னால வரைய முடியும் ஏன்டி ட்ரை பண்ணாம இருக்கான்னு ஊனு பில்டப் எல்லாம் கொடுத்து அவளை ஏத்தி விட நானும் ஒரு அக்னி நீ சிறகு தாம்லனே இவா பழைய படி டச் விட்டு போன டிராயிங்கே வரைய ட்ரை பண்றா மாசங்களும் கிடக்க எப்படி டச் விட்டு போன டிராயிங்கோ அச்சு பிசுங்கமா அழகா வர இவள கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவா மார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா இப்படி இருக்கா ஒரு நாளே இரண்டு வாங்கின அந்த அற்புத சாக்லேட் ஃபேக்டரி வெடிச்சு போயிடுச்சுன்னு நியூஸ்ல வருது இவ கிட்ட வர இப்போ கொஞ்சம் நஞ்ச சாக்லேட் தான் இருக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம டோலிய ஹீரோன்னு முழிச்சிட்டு இருக்கா இந்த நேரத்துல உலக மக ஓவி ஆர்டிஸ்ட்னு ஹீரோயினுக்கு பாராட்டை விழா எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஹீரோயினும் ஒரு படம் வரைய சொல்ல

யோசிச்சு பார்க்குறா அவளுக்கு அவளோட ட்ராயிங் திறமை திரும்ப கிடைச்சதுக்கும் இப்போ ஹீரோவை விட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் காரணமே அவதான் அவளுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி மறுபடியும் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வெளியே வந்து என் இடியாப்பத்துக்கு ஒரு பாயாவாக கூடவே இருக்கணும்னு இவ்வளோ இடியாப்பத்தை பார்க்க போக பார்த்தாவன் வேறு பிள்ளைய உஷார் பண்ணி உல்லாசமாக போய்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை இவளும் கதறி எழுதிட்டு போது ஈவினிங்கே ஐடியாப்போ இங்கிலாந்துக்கு போய் செட்டில் ஆக போகிறான்னு நியூஸ்லாம் வருது இவளோ அவனை எப்படியாச்சும் தடுக்கணுன்னு வீட்டுக்கு வந்து ஒழியை பிடிச்சி மீதி சாக்லேட் எங்கேனா அவள் கூட சண்டை போட அவளோ தெரிலன்னு சொல்ல இவ்வளோ அங்கே இங்கேன்னு தேடி எல்லா பொருளையும் வீசி தள்ளி கடைசியாக இரு நொழிச்சு வச்சிருந்த மீதி சாக்லேட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரே வாயில் தின்னுடுறா ஏன்னா ஒரு சாக்லேட் அஞ்சு மணி நேரம்னா எல்லா சாக்லேட்டும் ஒரே டைமில் தின்னா நிறைய நேரம் இருக்கலாம் போலன்னு நினைச்சிட்டா அப்புறம் இவளும் இடியாப்போ ஏற ட்ரெயினுக்கு போக அங்கே அவனும் அந்த புள்ளியோட ட்ரெயினில் ஏறு இவளும் இடியாப்போன்னு கத்தி கூப்பி கிருக்கிருமே தலை சுற்றி கீழே விழுந்துடுறா பின்னா எல்லா சாக்லேட்டையும் ஒரே நேரத்தில் தின்னா என்னாகோ ஓவர் டோஸ் ஆகி அங்கேயே வில இவனும் எவன்டா கூப்பிட்டதுன்னு சுற்றி முத்தி பார்த்து அவன் பாட்டுக்கு ட்ரெயினில் ஏறி போயிடுறான் இங்கே ஹீரோன் மைண்டுக்குள்ள ரெண்டு ஹீரனுக்கும் ஒரு இடம் நடக்குது இருபத்தேழு ஏண்டி இப்படி இருக்கா எனக்கு தைரியம் தந்தத நீ தான் நீ அழலாமான்னு அவளை சமத்தனப்படுத்தேவா கிட்ட போக பார்த்தா போக முடியல அப்படியே கட் பண்ணு இங்கே ஹீரோனு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவளுக்கு இதே துடிப்பை நார்மலாக கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க துடிப்பை குறைஞ்சிக்கிட்டே வர டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு ஹீரனுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் மருந்து ஏதோ பெரிய வெள்ளம் மாதிரி தோணு அந்த வெள்ளத்துக்குள்ளே பதினேழு வயசு ஹீரோனோ அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி தோணுது இவ்வளோ அவளை காப்பாத்த அவளை கட்டி பிடிச்சி என்ன மனுச்சிரு இவ்வளோ நாள் நீ கூட இருந்த அணை இப்போ போக வேண்டிய இரண்டு நேரம் வந்துடுச்சு செத்தல மட்டும் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல எங்க ஹீரோனுக்கு சிபிஆர் கொடுத்து ஹார்ட் பீட் நார்மலா கொண்டு வர அவள டக்குனு கண்ணை முழிச்சிடுறா அந்த ஹீரோன நினைச்சு கண்ணீரோ அடிக்கிறா இப்படியே சில நாட்களும் கிடக்க நம்ம ஹீரோன் வேர்ல்டு லெவலுக்கு பெரிய ஆர்டிஸ்டா ஃபேமஸ் ஆக்கிடுறா இதை இங்கிலாந்துல இருந்து பாக்குற இடியாப்பமோ சா ஒரு கோடிஸ்வரியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஹீரோனாவ வாழ்க்கையில் பிஸியாக இருக்கு அந்த நேரம் ஒரு நியூஸும் வருது அதில் ஹீரோ ரோட்டில் பிறந்த என் கையில் ஒரு அட்டையில என் காதில் எடுத்துக்க வடிவே நீ இவ்வளோ நாள் என் பழைய வடிவாக தெரில ஏதோ கேவலமான வடிவாக மாறுற மாதிரி தோணுச்சு அது எல்லாம் நான் உன் லைஃப்பில் வந்ததுனால தானும் எனக்கு தோணுச்சு நான் உன் லைஃபை விட்டு போய் உன்னை பழையபடி மாற விட்டுட்டு அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரி நீயும் பழைய வடிவாக மாறிட்ட அதான் நானும் உன்னை காத்தலிக்கிறேன் பழைய மாதிரின்னு எழுதியிருக்கு அதாவது ஹீரோ ஸ்கூல் டைமில் நீ மட்டும் என் லவ் ஏற்றுக்கலன்னா நான் ஒட்டு துணி இல்லாமல் ரோட்டில் ஓடுவேன்னு சொல்லியிருப்பான் இப்போ அதே மாதிரி அவனும் ஓடி வந்து நேர ஹீரோன் பில்டிங்கு கீழே இவன் நிற்கு சுற்றி ப்ரெஸ்ஸு மீடியான எல்லாரும் ப்ளீஸ் மேடம் இவரோட காற்றுல ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இப்ப வாசி எனக்கு உன் காதல் புரிஞ்சிச்சின்னு சந்தோஷப்பட்டு மனசாரே அவனியை ஏத்துக்கிற சடன்லி செவன்டீன்ற இந்த மூவி இங்கே தான் முடியுது உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவியை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம எப்பவுமே நமக்கு பாசம் கொடுத்தவங்க எதுக்காக இப்பெல்லாம் பாசம் கொடுக்க மாட்டேக்காங்கன்னு நம்ம உள்ளங்க புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் லவ்வோட ஒரு கோட்டையை கட்டி வாழலாம் ஸோ எப்பவுமே உங்கள் பார்ட்னரை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு லவ் கொடுத்துட்டே இருங்க அடுத்த மூவியில் பார்க்கலாம் சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹாய் பை போட்டுருங்க டாட்டா